திருச்சி மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு வாகனம் மூலம் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் வேளாண் அல்லாத சிறு குறு தொழில்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் மத்திய அரசு திட்டங்கள் மூலம் விவசாயிகளுக்கு இயற்கை முறையில் விவசாயம், சொட்டு நீர் பாசனம் மூலம் விவசாயம், பயிர்களில் நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது, குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறுவது, வேளாண் இல்லாத சிறு குறு தொழில்கள் செய்வது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு வாகனம் மூலம் அந்தநல்லூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மல்லியம்பத்து மற்றும் மருதாண்டாக்குறிச்சி கிராமத்தில் பொதுமக்களிடம் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து கையெழுத்து வழங்கியும் மத்திய அரசு திட்டங்கள் எளிதில் எப்படி பெறுவது என்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் பண்ணை மேலாளர் பாக்கியநாதன் கூறும்போது, நிலம் இல்லாத பண்ணை மகளிருக்கு அவங்க அவங்களுக்கு வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தில் மனையியல் துறையில் வந்து மகளிருக்கு அந்த வாழை ஏரியா வந்து திருச்சி, அதனால் வாழையிலேருந்து எப்படி ஜூஸு, ஜாமு, ஜெல்லி, ஊறுகாய், அப்புறம் மிட்டாய் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது பயிற்சி இலவசமாக கிடைக்கும். அவங்களுக்கு வந்து மசாலா பொருட்கள், சைவ அசைவ மசாலா பொருள், ரசப்பொடி, பருப்பு பொடி இது மாதிரிலாம் செய்யறதுக்கு இலவசமாகவே ட்ரைனிங் கொடுப்போம். அது வந்து விவசாயிகள் வந்து அந்த நிலமில்லாத மகளிர்கள் பயனடைஞ்சுக்கணும்.